Hello friends, welcome to Thugil Kitchen. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கிராமத்து சுவையில் ரொம்பவே டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம தொழில் கிச்சன் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிராமத்து சுவையில் மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். மசாலா எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு வடைச்சட்டியில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 20 பல் சின்ன வெங்காயத்தை நடுவில் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்க்குறேன். அடுத்ததாக வெள்ளைப்பூடு ஒரு 8 பல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்க்குறேன். இப்போது இதை நல்லா வதக்கிக்கிறணும். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா ப்ரௌனிஷாக மாறணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக வதங்கினாதான் அந்த மசாலா வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா அடுப்பு சிம்மிலே வச்சு கூட நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது பாருங்கள். வெங்காயம் வந்து டக்குன்னு அடிப்பிடிச்சிரும் இல்லை கருக்கிரும். ஸோ அதனால் அடுப்பு சிம்மிலே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ தாராளமாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆற வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஆற வச்ச வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறணும். அவ்வளோதான் மசாலா ரெடி ஆகிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா குழம்பு எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். ஒரு பெரிய வடைச்சட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாப்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். புளிக்கரைசலை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வடைச்சட்டியில் கருவேப்பிள்ளை சேர்க்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 20 பல்லை நடுவில் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்க்குறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். வெங்காயத்தோட கலர் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குழம்புக்கு இந்த மாதிரி வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வருது. தக்காளியும் நல்லா வதங்கிக்கிட்டே வருது. இன்னமும் இந்த வெங்காயத்தோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ நல்லா இன்னும் வதக்கிக்கலாம் எண்ணெயிலேவும். பாருங்கள் வெங்காயம் தக்காளியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. புளிக்கரைசலை கரைச்சி அந்த பழுப்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் அந்த புளி தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த வதக்கின வெங்காயம் தக்காளியோடு சேர்க்குறேன். அடுத்ததாக இது கூட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட 2/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். புளிக்குழம்பு மிளகாய் பொடி தான் சேர்க்குறேன். இந்த மிளகாய் பொடி எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளியோடு சேரணும். ஸோ குழம்பை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த குழம்பு கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா சேர்க்குறேன். இந்த மசாலா எல்லாமே இந்த குழம்போட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். குழம்பு வந்து நல்லா சுண்டட்டும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா சுண்டட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். குழம்பை வந்து மூடி போட்டு கொதிக்க விடுறேன். அப்போ தான் சீக்கிரமாக குழம்பு கொதிக்கும். பாருங்கள் குழம்பு கொதிச்சிருச்சு. 2 தேங்காய் சில்லி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த குழம்போடு சேர்க்குறேன். தேங்காய் வந்து எப்போவுமே நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் எல்லாமே குழம்போடு மிக்ஸ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பை கிண்டி விடுறேன். இந்த தேங்காயை ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம்.
இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க மீன் எல்லாத்தையும் இந்த குழம்புல சேர்க்குறேன். மீன் எல்லாமே போட்டதுக்கப்புறமா இந்த குழம்பை ஒரு 5 நிமிஷம் மட்டும் சுண்ட விட்டுட்டு இறக்கிறணும். குழம்பு எல்லாமே இந்த மீனோட மிக்ஸ் ஆகணும் பார்த்திங்களா, அதுக்காக தான் இந்த 5 நிமிஷம். ஸோ 5 நிமிஷம் ஆனதே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான கிராமத்து சுவையில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கிராமத்து சுவையில் மீன் குழம்பு செஞ்சு அதோடய சுவை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்க்கணுமா, நம்ம துகில் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ.